are watching BitBNS News. அனைவருக்கும் வணக்கம். அட் விஷ்யூ வெரி ஹாப்பி சண்டே. இன்னைக்கு தேதி நவம்பர் 13. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது BitBNS தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து வொலடைலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக லென்ச் பார்த்துட்டு வந்துடலாம். FTXலேருந்து பல மில்லியன் டாலர்ஸ் ஓவர் நைட்டில் ட்ரெயின் ஆயிருக்கு. டாஜ்காயின் வேல்ஸ் 410 மில்லியன் டாலர்ஸ் ஒருத்தில் டாஜ்காயினை மூவ் பண்ணியிருக்காங்க. FTXலேருந்து Chapter 11 பேங்க் ட்ரப்ஸி ஃபைல் பண்ணியிருக்காங்க. பில்லியன் XRP டோக்கன்ஸை மூவ் பண்ண ரிப்பல் இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க. பிட்காயின் $16,000 ட்ராப் ஆயிருக்கு. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி $1.8 பில்லியன் லூஸ் பண்ணியிருக்காங்க. மேஜர் ஸ்டெபிள் காயின் $1 பெக்லேருந்து டிவியேட் ஆயிருக்கு. Crypto.com பிட்காயின் அண்ட் ஆல்ட்காயின் ரிசர்வ்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. பிட்ஃபினிக்ஸ்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜப்பானோட ரெகுலேட்டரி FTXை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ஆக்டிவ் வேல் 11 வருஷம் கழித்து 2000 பிட்காயினை மூவ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மந்தில் மற்ற அசட்ஸை வந்து இத்திரியம் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் அப்டேட் வந்து FTX கிட்ட இருந்தான். FTXக்கு சொந்தமான நிறைய வாலெட்ஸில் பல மில்லியன் டாலர்ஸ் ஓவர் நைட் ட்ரெயின் ஆகிருக்கு. நிறைய ஃபண்ட்ஸ் வந்து டெத்தர் USDTலேருந்து ஸ்டெபிள் காயின் DAIக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து பிளாக் செயின் ட்ராக்கர் ஈதர் ஸ்கேனில் விசிபிளாக இருக்குது. சுடனமோஸ் பிளாக் செயின் பொறுத்த வரைக்குமே வந்து $650 மில்லியன் இருக்கலான்னு தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து டாஜ்காயின் கிட்ட இருந்தான். வேல் மானிட்டரிங் சர்வீஸ் வேல் அலர்ட் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா டெய்லி ஹோட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட் பண்ணுது. டாஜ்காயின் வேல்ஸ் வந்து $410 மில்லியன் ஒர்த் உள்ள டாஜ்காயின் வந்து அன்னோன் வாலெட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்சேஞ்சோட வாலெட் அட்ரஸ்க்கு மூவ் ஆகலைன்னு தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து FTX கிட்ட இருந்தான். கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு இது ஒரு மோசமான வீக்காக இருந்திருக்கு. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் FTX இப்போ வந்து Chapter 11 பேங்க்ரப்சி வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் CEO ஆன சாம் பேக்மேன் ஃப்ரைட் அவரோட ரோல்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜான் ஜே ரேவ் தான் வந்து CEO-ஆக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் FTX இப்போ வந்து பேங்க்ரப்சி ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கு. அண்ட் சாம் பேக்மேன் ஃப்ரைட் இன்னமும் வந்து FTXல தான் இருக்கார். இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ரிப்பிள் கிட்ட இருந்தான். வேல் அலர்ட் கிரிப்டோ ட்ராக்கர் ஷேர் பண்ண ட்வீட்டில் வந்து last 24 hours மேசிவ் அமௌண்ட் ஆஃப் XRP வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இதில் லார்ஜஸ்ட் ட்ரான்சாக்ஷன்னு பார்க்கும்போது 810 மில்லியன் XRP-யை வந்து ரிப்பிள் ஆப்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் டேஸாகவே வந்து ரிப்பிள் அண்ட் வேல்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக XRP-யை வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து பிட்காயின் பற்றி தான். FTX பேங்க்ரப்சி நியூஸ்க்கு அப்புறமா கிரிப்டோ மார்க்கெட் வந்து $30 பில்லியன் லூஸ் பண்ணியிருக்கு. பிட்காயின் கூட வந்து 16,000 வரைக்கும் லோக்கு ஃபாலோ ஆகி இப்போ கரண்ட்டாக வந்து $16,900 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. last 24 hours பிட்காயின் வந்து ஒரு 3% ட்ராப்பாக இருக்குது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கிட்ட இருந்தான். மைக்ரோ ஸ்ட்ராட்டஜியும் வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பிட்காயின் ஹோல்டராக இருக்காங்க. ரீசன்ட் மார்க்கெட் கிராஷில் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி $1.8 பில்லியன் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்ஜினியா பேஸ் பண்ண கம்பெனி வந்து 1.3 லேக் பிட்காயினை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. பட் இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து $2.2 பில்லியன் இருக்குது. பட் இந்த பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இதோட ஒர்த் வந்து $4 பில்லியன் இருந்திருக்கு. ஈச் பிட்காயின் ஆவரேஜாக வந்து $30,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஸ்டெபிள் காயின் பற்றி தான். கிரிப்டோ வாலட்டிலிட்டி பற்றி பேசுகிறப்போ ஒரு சில பேர் வந்து பிட்காயின் அண்ட் ஆல்ட்காயினோட ப்ரைஸ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. பட் ஸ்டெபிள் காயின் அதோட பெக்கில் வந்து எப்போவுமே இருக்கணும். பட் இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்டெபிள் காயின் கூட வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டெபிள் காயின் வந்து $1 பெக்லேருந்து டிவியேட் ஆகிருக்கு. அதில் வந்து USDT அண்ட் USDC இருக்கிறதாகவும் தெரியுது. நீ லாஸ்ட் அப்டேட் வந்து Crypto.com கிட்ட தான். டிரான்ஸ்பரன்சியை காட்டுறதுக்காக பாப்புலர் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆனால் Crypto.com வந்து அவங்களோட பிட்காயின் அண்ட் ஆல்ட்காயின் ரிசர்வ்ஸை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச் CEO வந்து ஃபுல் ஆடிட் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஃபுல் ஆடிட் வந்து Crypto.com 1:1 ratio வந்து ரிசர்வ்டு அசட்ஸ் இருக்கிறதா வந்து கிளைம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு BitBNS.